வணக்கம் சார். வணக்கம். நீங்க வந்து நிறைய கப்பல்ஸோட குழந்தைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு செலிபிரிட்டி கப்பல்ஸ்க்கு வரைஞ்சு கொடுத்துருக்கீங்க. அது நிறைய வந்து அதே மாதிரி குழந்தைங்களும் பிறந்திருக்கு. இப்போ வந்து ரொம்ப ஆர்வமா நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து நயன்தாரா விக்னேஸ்வரன் தான். அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் எங்களுக்காக வரைஞ்சு காமிங்க சார். வா, சூப்பரா தான் இருக்குல்ல. ஆக்சுவலா வந்து முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஒரு ஒரு நடிகைக்கு வந்து எப்போ கல்யாணம்னு ரசிகர்கள் கேட்டுகிட்டே இருக்கும்போது, அந்த நடிகை கல்யாணம் ஆனோடனே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, உடனே இவங்களுக்கு என்ன குழந்தை வேணும்னு பத்திரிக்கையில் கேட்பாங்க. அது நான் வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி குழந்தைகளும் பிறந்திருக்கு. பெண் குழந்தைன்னு போட்டு பெண் குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை சொல்லி, அதாவது மீனாவுக்கு பண்ண ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் வந்து ஸ்னேகா, அப்புறம் ஐஸ்வர்யா ராய், இந்த மாதிரி சொன்ன பிறகு இது இவங்கெல்லாம் ஓவியரா ஜோதிடரா அப்படின்லாம் விட்டு போடுவாங்க. அந்த மாதிரி காமெடியெல்லாம் நடந்திருக்கு. அது வந்து இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நயன்தாராக்கு அப்படிங்கும் போது ஒரு மாதிரி நல்லதாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு நல்ல ஒரு நடிகை. அவங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னா நம்ம வந்து அப்படி சொல்ல வேண்டாம், ஒரு ஆண் குழந்தையும் போடுவோம், ஒரு பெண் குழந்தையும் போடுவோம், ஓகே சார், அந்த மாதிரி போடுவோம். ஏன்னா இப்போ வந்து ரெண்டு பேருமே இருக்கிறது தான் ஒரு அழகாக இருக்கும். கண்டிப்பாக. அப்போ நான் வரைய ஆரம்பிச்சிடலாமா? தாராளமாக. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எப்பயுமே வந்து பெண் குழந்தை தான் ஃபஸ்ட்டு வரையணும்னு நினைப்பேன். எப்பயுமே வந்து வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தால் மகாலட்சுமி பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து எல்லாருக்குமே அது பிடிக்கும். அது பெண் குழந்தைன்னா தான் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அதனால நான் ஃபஸ்ட்டு வந்து வந்து நயன்தாராவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வரையலாம் நினைக்கிறேன், வரைவேன். ஓ, பொண்ணு பொண்ணுன்னா அம்மா ஜாடையில, பையனா அப்பா ஜாடையில, அந்த அடிப்படையில தான் இப்ப நயன்தாராவுடைய கண்கள் பேஸ் பண்ணி நீங்க வரீங்க. இல்ல, பொண்ணுன்னா அப்பா ஜாடை தான் வரணும். பொண்ணு அப்பா ஜாடை இருக்கும், பையன் அம்மா ஜாடையில இருக்கும். அது வந்து ஒரு பெரிய கிஃப்ட். அது இன்னொன்று, இவங்க வந்து கேரளா பேஸ் அப்படிங்கும் போது அந்த அந்த டோன் இவங்களுக்கு வந்துடும். நயன்தாராவுக்கு ஒரு மச்சம் இருக்கும், அது வந்து மட்டும்தான் நமக்கு டவுட்டா இருக்கும். அதே இடத்துல அந்த மச்சம் வருமா அப்படின்றது வந்து சொல்ல முடியாது, அது வந்து சொல்ல முடியாது. ஓகே, பெண் குழந்தை. சரி, இப்போ ஆண் குழந்தையும் அப்படியே காமிச்சிட்டீங்கன்னா, இவங்களுடைய கண்கள் எல்லாம் டிசைன் பண்றீங்க இல்லையா? இது இது வந்து எப்படி, இது அம்மாவோட ஜாடை இல்லையா? இது வந்து கொஞ்சம் அப்பாவோட ஜாடை தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, பையன் வந்து கொஞ்சம் அப்பா ஜாடையில தான் இருப்பான் நினைக்கிறேன். ஓகே, அப்பா பாத்துக்கோப்பா, நயன்தாரா பையன் இப்படிதான்ப்பா இருப்பாரு. ஆனா கொஞ்சம் வளர்ந்த பையன், கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம். ஏன்னா பொண்ணும் பையனும் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரே மாதிரிதான் இருப்பாங்க, எது ஆண் பண்ணு எதுக்கு. அதனால பையனை கொஞ்சம் வளர்த்தியா போட்டிருக்காங்க. கொஞ்சம் விக்னேஷ் சிவன் ஜாட இருப்பாரு பையன். நிறைய பேருக்கு நீங்க வரைஞ்சு கொடுத்துருக்கீங்க. எங்க வாவ் தமிழாக்கும் வரைஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். சொல்றீங்க.
வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.